கத்தருக்கு சுதிராம். இன்றைய மன்னா மெய்யான சந்தோஷம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியம் என்பது சந்தோஷம் என்று பொருள்படும். பரிசுத்தமே உண்மையான சந்தோஷம் ஆகும். மற்ற சந்தோஷங்கள் அனைத்தும் கற்பனையானவையும் மாய்ந்து போகக்கூடியவையுமாய் இருக்கின்றன. வெப்பமண்டல நாடுகளில் உள்ள மணல் நிறைந்த கடற்கரைகளில் மணலின் மீது சிறிது நேரம் படுத்திருப்பது ஜனங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாய் இருக்கிறது. அது அவர்களுக்கு ஒரு இன்பமாக தோன்றக்கூடும். ஆனால் ஒருவன் அபிதம் மணலின் மேல் படுத்திருந்து விட்டு கடற்கரையிலிருந்து வந்த பின் குளித்து சுத்தமான உடையறிந்து ஒரு மேன்மையான படுக்கையில் படுக்கும் போது அதில் ஒரு சிட்டுகை அளவு மணல் இருந்தாலும் அது அவனை உறுத்தி கொண்டிருக்கும். அதை அவனை பார்த்து ஒருவன், இதற்கு முன் நீ மணலின் மீதுதானே படுத்திருந்தாய், அது நீ எவ்வளவு சந்தோஷமாய் அனுபவித்தாய், ஆனால் இப்போதோ ஒரு சிட்டுகை அளவு மணல் தானே உன் படுக்கையில் இருக்கிறது, அதை ஏன் நீ சந்தோஷமாய் அனுபவிக்க கூடாது என்று வினவினால் அவனது பதில் என்னவாயிருக்கும்? இப்போதுதான் நான் குளித்து சுத்தமாயிருக்கிறேன், சுத்தமான ஒளியை அணிந்திருக்கிறேன். இந்த மிருதுவான படுகையில் இருக்கும் கொஞ்சம் மணல் துகள்கள் கூட உண்மையில் என்னை உறுத்துகின்றன என்பதாயிருக்கும் அல்லவா? இவ்வாறு ஒரு பாவியை பொறுத்தவரையில் இவ்வுலக சந்தோஷங்களை அனுபவித்தல் என்பது கடற்கரை மணலின் இன்பமாய் படுத்திருப்பதை போன்றதாகும். இவ்வாறே ஒரு பாவியை பொறுத்தவரையில் இவ்வுலக சந்தோஷங்கள் அனுபவித்தல் என்பது கடற்கரை மணலின் இன்பமாக படுத்திருப்பதை போன்றதாகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரது சுபாவத்தை தரித்திருக்கும் ஒருவருக்கு சிறு சிறு பாவங்களும் முந்தின வாழ்க்கையின் சிற்றின்பங்களும் அவரை உறுத்துபவையாகவும் அவருக்கு வெறுப்பூட்டவையாகவும் இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளையே, ஜீவியத்தின் தூய்மையை நீ நேசிப்பாயாக. தீமையின் யாதொரு அம்சத்தையும் ஆம் பொல்லாங்காய் தோன்றுகிறவைகளும் கூட நீ வெறுத்துவிடு. அப்படியானால் நிச்சயமாகவே நீ மகிழ்ச்சியுள்ள ஒரு மனிதனாயிருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.